ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதாஸ் ஃபுட் கேலரி இன் தமிழ். நாம் இன்னைக்கு காளான் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ தம் போட்டு தான் காளான் பிரியாணி செய்ய போகிறேன். இதை செய்யறதுக்காக 400 கிராம் காளான் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சைஸில் தான் நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த பிரியாணிக்காக 1/2 கப் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் 400 கிராம் அளவுக்கு அரிசி இருக்குது. 400 கிராம் அரிசிக்கு நான் 400 கிராம் காளான் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக ஒரு மிக்சியோட ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 இன்ச் சைஸில் 4 பீஸ் பட்டை எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். 8 கிராம்பு சேர்த்துக்கிறேன். 6 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே 4 சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். 1 சின்ன பீஸு கல்பாசி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புதினா சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு குக்கர் சூடு பண்ண வச்சுருக்கேன். இதில் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஆயில் சூடாயிடுச்சு. இதில் 1 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 1 அன்னாசிப்பூ, 1 பிரியாணியில் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சூடாயிடுச்சு. இதில் 2 பெரிய வெங்காயத்தை நிலவக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதை வணக்கிக்கலாம். இதெல்லாம் லைட்டாக வதங்கிடுச்சு. இதில் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து வணக்கிக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து வணக்கிக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. கடுப்பை சிம் பண்ணி வச்சுக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் கூட சேர்த்துக்கிறேன். இதெல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. இதில் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை கூட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து கலந்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வணக்கியாச்சு. இதில் 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வணக்கிக்கணும். இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. இதில் காளான் சேர்த்துக்கலாம். இதை இந்த மசாலாவோட நல்லா கலந்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. கடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த 2 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த காளான்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும், அதுவே கரெக்டாக இருக்கும். இதை 2 நிமிஷம் வேக விட்டாச்சு. இதில் 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். கலந்துக்கலாம். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து கலந்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ 2/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அரிசிக்கு 2/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கணும். நான் 1/2 கப் அரிசி எடுத்துருக்கிறதுனால
ரெண்டே கால் கப் தண்ணி சேர்த்திருக்கேன். இப்ப இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து கலந்துடலாம். இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. இதை கொதிக்க விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா கொதிச்சிடுச்சு. இதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசி சேர்த்துடலாம். இத கலந்துடலாம். இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. இத வேக விட்டுடலாம். இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, ஏதாவது பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. இது இடையில கலந்து விட்டுக்கோங்க. அரிசி எல்லாம் கொஞ்சம் வெந்து வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி வெத்துற வரைக்கும் இதை வேக வச்சுக்கணும். இப்ப பாருங்க, அரிசி தண்ணி எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு. அடியிலிருந்து கலந்துக்கோங்க, இல்லைன்னா அடியில எல்லாம் போய் ஒட்டிக்கும். இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வத்தி இருக்கு. கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துருக்கேன், கொஞ்சம் புதினா கூட சேர்த்துடலாம். இதுக்கு மேல ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு பழைய தோசை தவா சூடு பண்ண வச்சிருக்கேன். இது நல்லா சூடாயிருக்கு. இதுக்கு மேல இந்த குக்கரை வச்சிடலாம். பருப்பை சிம் பண்ணி வச்சிடலாம். இத மூடி வச்சிடலாம். இந்த குக்கருக்கு தகுந்த மாதிரி ஒரு மூடிய செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு இந்த பிளேட் கரெக்டா இருக்கு. இப்ப இதுல கேப் எதுவுமே இல்லாத மாதிரி மூடிக்கணும். இப்ப இதுக்கு மேல ஒரு கல் வச்சுக்கிற வெயிட்டுக்காக. இது இல்லைன்னா ஒரு பாத்திரத்துல சுடு தண்ணி சூடு பண்ணி இதுக்கு மேல வச்சா போதும். இப்ப அடுப்ப நல்லா லோ ஃபிளேம்லயே வச்சு இந்த ஒரு 15 நிமிஷம் வேக வச்சிடலாம். இந்த பிரியாணியை தம் போட்டு வச்சு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப அடுப்ப ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். இத ஓபன் பண்ணி பாத்திரலாம். இதுல இருக்கிற தண்ணி எல்லாம் ஃபுல்லா வத்தி நல்லா வெந்து வந்திருக்கு. இத ஒரு ஃபோர்க் வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, அரிசியும் நல்லா வெந்து கரெக்டா வந்திருக்கு. அவ்வளவுதான் பாருங்க, சூப்பர் டேஸ்ட்ல மஷ்ரூம் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.